புதிய ஒரு தாக்குதல் திருப்பு முனை இப்போது ஆரம்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் ஈரான் தாம் இந்த தாக்குதல்களில் கலந்து கொள்வதை உறுதி செய்யும் வகையில் புதிய காணொளி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. ஈரானினுடைய அரசாங்கம் இந்த காணொளியை வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இது ஒரு புதிய தாக்குதல் திருப்பு முனை என்று கூட சொல்லலாம். இஸ்ரேலினுடைய உளவு தலைமையகம் ஒன்று இருக்கிறது ஈராக்கிலே, அதன் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதாவது இரண்டு வெவ்வேறு தாக்குதல்களை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒன்று ஈராக்கினுடைய ஒரு பகுதியை நோக்கியும், மற்றொன்று சிரியாவினுடைய ஒரு பகுதியை நோக்கியும் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக ஈரான் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் ஈரானினுடைய வடக்கு பகுதியின் தரை மார்க்கத்திலிருந்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறைந்தது 5 பாலிஸ்டிக் ஏவுகணைகளினும் ஏவப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. 15 இரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. 16 இன்று, அதாவது செவ்வாய்க்கிழமை, இதனுடைய காணொலிகளை அந்த அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. ஈராக்கினுடைய ஏபில் நகரம் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு தாக்குதல், மற்றைய தாக்குதல் சிரியாவின் ஒரு பகுதியில் நடத்தப்பட்டிருக்கிறது. ஈராக்கில் நடத்தப்பட்ட தாக்குதல் ஈரானினுடைய குர்திஷ் இனங்கள் அதிகமாக வாழுகின்ற ஒரு பிராந்தியமான அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஏபில் நகரத்தை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. சிரியாவிலே இருக்கக்கூடிய ISIS அமைப்பை இலக்காக கொண்டு அங்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. முதலில் ஈராக்கில் நடத்தப்பட்ட தாக்குதலை பற்றி நாங்கள் பார்த்தோம் என்றால், 16 இன்று வெளியிடப்பட்டிருக்கின்ற காணொலியின் அடிப்படையில் ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படை இந்த தாக்குதலுக்கு உரிமை கோரியிருக்கிறது. ஈரான் அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வ படை என்று கூட இதனை கருதலாம். ஈரான் அரசாங்கத்தினுடைய தகவல்களின் படி குர்திஷ் பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய இந்த ஏபில் நகரம் மீதான தாக்குதலின் போது ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாக்கினுடைய தலைமை அலுவலகம், அதாவது ஈராக்கில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகம் மீது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அது தரைமட்டமாக்கப்பட்டதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த தகவல்களின் பிரகாரம் அமெரிக்காவினுடைய துணை தூதுவராலயம் ஒன்றும் ஏபில் நகரத்தில் இருப்பதாகவும் அதுவும் தாக்குதலில் சிக்கிக் கொண்டதாகவும் அந்த தகவல்கள் குறிப்பிடுகின்றன. என்றாலும் அமெரிக்கா இதுவரை அந்த தகவல்கள் எதனையுமே உறுதி செய்யவில்லை. இந்த நிலையில் சிரியாவின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் அங்கு இருக்கக்கூடிய ISIS தீவிரவாத அல்லது ISIS-னுடைய அலுவலகம் மீது தாம் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையிலே ஈரானினுடைய கர்மன் நகரத்திலே அண்மையில் இடம்பெற்ற தற்கொலை தாக்குதலுக்கு ISIS அமைப்பு உரிமை கோரியதன் பின்னணியில்தான் இந்த பதில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக அறிய முடிகிறது. அதே போல ஈரானினுடைய இந்த தாக்குதல் காரணமாக ஈராக்கின் பஹார்கா நகரம் முற்றுமுழுதாக பலத்த சேதங்களை சந்தித்துள்ளதாக குர்திஷ் தொலைக்காட்சிகள் பல செய்திகளை வெளியிட்டுள்ளன. ஈரானின் இருக்கக்கூடிய குர்திஷ் மக்கள் அதிகம் சிறந்து வாழ்கின்ற பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதால் குர்திஷ் இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஊடகங்கள் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தாம் இந்த ஏவுகணைகளை கண்ணுற்றதாகவும் தமது ரேடார் திரையில் இதனை காணக்கூடியதாக இருந்ததாகவும், என்றாலும் அது தம்மையோ அல்லது தமது படையையோ இலக்கு வைத்து நடத்தப்படவில்லை என்பதனால் தாம் அதனை கண்டுகொள்ளவில்லை என்று அமெரிக்கா உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. என்றாலும் கூட இந்த தாக்குதலை தாம் வன்மையாக கண்டிப்பதாக குர்திஷ் பிராந்தியத்தினுடைய பிரதமர் தெரிவித்திருக்கிறார். ஈராக் ஒரு தனி நாடாக இருந்தாலும் அதில் குர்திஷ் மக்கள் அதிகமாக வாழும் பிராந்தியத்திலே தாம் தமக்கென்று சுயாட்சியாக ஒரு பிரதமரை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இப்போது அவர் தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். ஈரான் இதுவரை இஸ்ரேலுக்கு எதிரான போரிலே நேரடியாக குதிக்கவில்லை என்றாலும், அதாவது இப்போது இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்பையே குறிவைத்து ஈராக்கில் உள்ள அதன் தலைமை அலுவலகத்தை தகர்த்திருப்பதால் ஈரான் இப்போது இந்த போரிலே பனிப்போரை தாண்டி இவ்வளவு காலமும் இருந்த பனிப்போர் நிலைமையை மாற்றி நேரடியாக போருக்குள் குதிப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இனி வரும் நாட்கள் அவற்றினுடைய இராணுவம் மற்றும் அரசியல் முன்னகர்வுகள் எப்படி இருக்கப் போகிறது என்பது தீர்க்கமாக அமையும். ஈரானினுடைய இராணுவ மற்றும் அரசியல் தலைமைகளின் அடுத்த முன்னகர்வுகள் என்பது சர்வதேச போர் தொடர்பிலான அடுத்த கட்ட நகர்வுகளை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக அமையும் என்றுதான் இப்போது கணிக்கப்படுகிறது. தொடர்ந்து முடிந்திருங்கள் ஃபஸ்லுல்லா முபாரக்கனுடைய யூடியூப் சேனல்.